உல்லாசம் தேடி பணத்தினை உண்ணும் கழுதையை மாறிவிட்ட நாம் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதது ஏன்? வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே சுகிசாந்த் மஸ்கேலியாவிலிருந்து. எத்தனையோ வருடங்கள் கடந்தும் பெண்கள் பலர் வீட்டிலும் வெளிநாட்டிலும் இழிவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அதை ஏன் நாம் இன்னும் கண்டுக்கலாம்? பல தேசங்களில் சில பெண்கள் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் நாம் அதை மட்டும் உதாரணம் காட்டிட்டு நாம் வேலையை பார்க்க போயிடுறோம். 1000 உடல் உள்ள கஷ்டத்தை காட்டி ஆண்கள் சிலர் பெண்களின் அன்பை பெற்றுட்டு ஆதரவு பெற்றோன்ற சந்தோஷத்தில் வாழ்கிறாங்க. இருந்து பெண்கள் எல்லாமே அந்த 5 நாள் உணர்வை சொல்லவும் முடியாமல் அந்த நாட்களில் ஒரு நல்ல மனசு உள்ளவங்ககிட்ட அரவணைப்பை பெறக்கூட முடியாமல் படும் தவிப்பு இருக்குது. நம்மள ஆண்கள்னு பெருமையாக சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான ஆண்கள் யார் தெரியுமா? அந்த 5 நாட்கள் எவன் ஒருவன் பெண்ணின் உணர்வுகள் மதிப்பளிக்கிறானோ அவனே ஆண்மகன். நம்ம ஒரு பெண்ணுக்கு என்ன உறவு வேணா இருக்கலாம், அண்ணன், தம்பி, அப்பா, தாத்தா, மாமா, மச்சான், ஏன் நல்ல உயிர் நண்பனாக கூட இருக்கலாம். அந்த நாட்களில் அவன் பிறந்த குழந்தைய போல பார்த்தீங்க போதும், அவன் சாகிற வரைக்கும் உங்களுக்கு அன்பு உள்ளவனாக இருப்பான். ஏதேதோ ஆசை வார்த்தையை காட்டிட்டு பெண்கள்கிட்ட சுகம் தேடுற ஆண்களே, இது உங்களுக்காக. பெண்கள் குருதி வாடப்பட்டாலே கொம்மட்டிக்காதீங்க, அவங்க அன்பை பெற்றிருக்கீங்க. பெண்கள் உங்கள் தேவைக்கு பயன்படுத்தாதீங்க, அவங்களோட அன்பை சேகரிங்க. நன்றி, பெண்மையை போற்றுவோம்.